Hey, you know how to give it. You taking screenshot of it, though. Hello, we are live. You can start in 15 seconds or so. Thank you so much. நமசபாவியா சபாபதிபியஸ்ச வந்திருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரம். நான் புவனேஸ்வரி, இவன் என்னுடைய தம்பி ஸ்ரீனிவாசன். ஆலாப் வந்து இந்த கொரோனா டைம்ஸ்ல பலவிதமான சத்சங்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அப்படிப்பட்ட அந்த சத்சங்கள்ல எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை இஸ் கன்சிடர்ட் டு பி தி மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே ஆஃப் தி இயர் அஸ்ட்ராலஜிக்கலி. அதனால அக்ஷயம் என்ற அந்த சப்தத்தினுடைய அர்த்தமே வந்து அழிவில்லாதது, குறையில்லாதது, இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சப்தம் இருக்கு, அதுக்கு நமக்கு நம்ம வாயால் அதை உச்சரிக்க முடியறது, அதை கேட்க முடியறது அப்படின்ற அந்த ஒரு விஷயமே நமக்கு புண்ணியகரமான ஒரு விஷயம்தான். ரொம்பவே சுபமான ஒரு தினம், மங்களகரமான ஒரு தினம். இந்த நாள்ல என்ன கர்மாவை பண்ணினாலும் அதனுடைய பலனானது பல மடங்கு அதிகமாகிதான் நமக்கு வருது. அதனால இந்த கையில இருக்கு சாக்லேட் வாயில போடாம அதை சும்மா பார்த்துட்டு இருந்தா அதுக்கு புண்ணியமே இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த அக்ஷய திருத்தியைய வியர்த்தம் பண்ணாம, வேஸ்ட் பண்ணாம இத நல்ல காரியங்கள், சத்விஷயங்கள் பண்றதுக்காக இதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி சத்விஷயங்கள்னா பரமாத்மா வந்து 16வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிற அந்த சத்விஷயங்கள் தான். தெய்வாசுர குணத்தை பத்தி அவர் எடுத்து சொல்றார். அதுல தெய்வீக குணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அபயம் சத்வ சம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாய ஸ்தப ஆர்ஜவம். அபயத்வத்தை வளர்த்திக்கணும், தானம் பண்ணணும், புலநடக்கத்துல முயற்சி எடுக்கணும், சுவாத்தியாயம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் சத் விஷயங்கள். அதை நம்ம இன்னைக்கு வளர்த்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு. இந்த ஆஸ்பீஷியஸான இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நம்ம வந்து பகவத்கீதையானது என்ன, நமக்கு கொரோனா டைம்ல எப்படி அதை அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வருது அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதை என்ன சொல்றதுன்னு நம்ம பார்ப்போம். பகவத்கீதையுமே இப்படி ஆரம்பிச்சிருக்கு. அதோட மூல காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக பேசப்படுகின்ற அந்த ஒரு விஷயம்தான் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அதனுடைய ஆரம்பமே, தொடக்கமே அப்படிதான் இருக்கு. அதுவும் டிப்ரெஷன்னா ரொம்ப சாதாரண டிப்ரெஷன் கிடையாது. டிப்ரெஷன்லயும் ஒரு ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் தி அக்யூட் டிப்ரெஷன், அதை விட ஒரு படி மேலன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் விஷாதம். அதனாலதான் முதல் அத்தியாயம் பேரே வந்து அர்ஜுன விஷாத யோகம்னு பெயர். இது யாருக்கு விஷாதம்னா பேர்ல இருந்து நமக்கு தெரியறது, அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலை, கஷ்டம், மன உளைச்சல் இதெல்லாம் ஆயிருக்கு. எப்படி திடீர்னு அர்ஜுனனுக்கு போய், அவன் பெரிய வீரன் இல்லையா, அவனுக்கு போய் எப்படி விஷாதம் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியா பிதர புத்ராஹ ததைவ ச பிதாமஹா மாதுலா அஸ்வசுரா புத்ராஹ ஷாலா சம்பந்தினஸ்ததா. வந்து பாஞ்சஜன்யத்தை இவர் சங்கநாதம் விட்டுட்டார் கிருஷ்ணர். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா. இவர் பாஞ்சஜன்யத்தை ஊதறாரு. அர்ஜுனனும் தேவதத்தத்தை ஊதிதான், சங்கநாதம் ஆடுத்து எல்லாரும் சங்கநாதத்தை விடுறா. ஆனா இப்ப வந்து திடீர்னு கை நடுங்க ஆரம்பிச்சிருத்த அர்ஜுனனுக்கு. ஏன், ஏன்னா முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா, பீஷ்மர், துரோணாச்சாரியர், பிதாமகர், குருவர், அதுக்கப்புறம் அவனுடைய மித்திரர்கள், அவனுடைய பிராத்தர்கள், சகோதரர்கள், அத்தனையுமே அவனுடைய உறவினர்கள், அவனுடைய நண்பர்கள். இவா எல்லாரையும் நான் கொள்ளணுமா, என் குருவை நான் கொள்ளணுமா, என்னுடைய பிதாமகரை நான் கொள்ளணுமா, என் பிராத்தர்களை நான் கொள்ளணுமா அப்படின்ற அந்த ஒரு நினைப்பே வந்து அவன் நடுங்கிட்டான். அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்ததுக்கு அப்புறமாவே அவன் கையெல்லாம் நடுங்கிறது. அந்த நடுங்கிற கையில இருந்து காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத் துவச்சைவ பரிதஹ்யதே. காண்ட் கை நடுங்கிறது, காண்டீவம் இப்படி நழுவி கீழே விழுந்துடுத்தும். அவன் வந்து ஒரு திடீர்னு ஒரு பேரலிட்டிக் அட்டாக் மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு, சடன்னா ஒரு அட்டாக். அவன் சொல்றான், கிருஷ்ணா என்னால முடியாது, கிருஷ்ணா இந்த யுத்தத்தை என்னால பண்ணவே முடியாது, கிருஷ்ணா இவா எல்லாரும் என்னுடைய ஸ்வஜனர்கள், இந்த ஸ்வஜனர்களை வதம் பண்ணிலாம் எனக்கு இந்த அந்த யுத்தத்தை என்னால பண்ணவே முடியாது.
இந்த யுத்தத்தினுடைய பின் விளைவுகளை அவன் எடுத்து சொல்றான். பதந்தி பிதரோஹேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாஹ, அதாவது பித்ருலோகத்துல வாசம் செய்யும் பித்ருக்களுக்கு பூலோகத்துல வாசம் செய்யும் நாம் வந்து எள்ளு தண்ணி எல்லாம் கொடுத்து அவளை பித்ருலோகத்துல பத்திரமாக ஜாக்கிரதையாக வச்சுட்டு இருக்கோம். இந்த யுத்தத்துல யாரும் மிஞ்ச மாட்டோமே, நாமே நம்மளை அழிச்சுருவோமே, அப்ப யாரு பித்ருக்களுக்கு எள்ளு தண்ணி கொடுத்து அவளை ஜாக்கிரதையாக வச்சுப்பா, அப்படி யாரும் கொடுக்காட்டா அவ விழுந்துருவா கிருஷ்ணா, பித்ருபாசனைக்கு தட வந்துடும். இதை அதுக்கு ஒரு காரணமாக நான் இருக்க முடியாது கிருஷ்ணா, நோவே, எனக்கு இந்த யுத்தத்தை என்னால பண்ணவே முடியாது, வர்ண சங்கிரமமாகும், தர்மம் மண்ணோட மண்ணா போயிடும், எப்படி என்னால என்னுடையவர்களை என்னவர்களை எப்படி நான் கொல்ல முடியும், சுவஜனர்களை கொண்டுதான் ஒரு வெற்றி எனக்கு வேணுமா, அப்படிப்பட்ட ஒரு வெற்றி எனக்கு வேண்டவே வேண்டாம் கிருஷ்ணா. நகாங்கே விஜயம் கிருஷ்ண நஜராஜ்யம் சுகானிச்ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகை ஜீவிதேனவா. ஐ டோன்ட் டிசைர் த விக்டரி, அந்த விக்டரி எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் த கிங்டம், அந்த ராஜ்யமும் வேண்டாம், அந்த சுகமும் வேண்டாம், யாரும் அதை அனுபவிச்சுட்டு போட்டுமே. இப்படிப்பட்ட கூண்டோட என் குலத்தை அழிச்ச பாவம் என் தலையில வந்து விடிய வேண்டாம் கிருஷ்ணா. இதெல்லாம் பண்றது பதிலா நான் வந்து நரகே நியதம் வாசஹ பவதி இதி அனுசுஷ்ரும போய் நான் நரகத்துல வாழ்வேன் கிருஷ்ணா. ஆனா இந்த யுத்தத்தை நான் பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் பண்றத காட்டிலும் உயர்ந்தது எது தெரியுமா? தார்த்ரராஷ்ட்ரரணே ஹண்யுஹோ தன்மே க்ஷேம தரம் பவேத. வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தியாகிச்சுட்டு என்ன பண்றான்னா அந்த தேருக்குள்ள போய் ஒரு ஓரமா அப்படியே உட்காந்துருவான். அந்த தாரத்ராஷ்டர்கள் வரட்டும், லெட் த சன்ஸ் ஆஃப் திருத்ராஷ்டிரா கம் அண்ட் கில் மீ, தட் இஸ் தி பெஸ்ட் ஐ கேன் கெட். தன்மே க்ஷேம தரம் பவேத், அதுதான் எனக்கு உயர்ந்தது, க்ஷேமமானது எது, அவர்கள் என்ன வந்து கொல்லட்டும் அதுதான் எனக்கு க்ஷேமம் அப்படின்னு ஒரு சாப்டர் முழுக்க அவன் வந்து புலம்பியிருக்கான். இதுதான் அர்ஜுன விஷாத யோகம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் பகவத்கீதையே இப்படி ஒரு டிப்ரெஷன், ஒரு அகனி, ஒரு ட்ராமால தான் இப்படி ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது அத்தியாயத்துல பார்ப்போம். அர்ஜுனன் வந்து சொல்றான், கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவ பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாஹ யச்சேயஸ்யா நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அஹம் சாதி மாம் த்வாம் பிரபன்னம். கிருஷ்ணா, நான் உன்னுடைய சிஷ்யன், நீ எனக்கு எது ஸ்ரேயஸோ அதை சொல்லணும், அதை பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இப்போ இந்த பகவத்கீதையில பகவானுடைய முதல் உபதேசம், கீதோபதேசத்தினுடைய முதல் உபதேசமான ஸ்ரீ பகவான் உவாச்ச, அசோச்சியானன் வசோச்சஸ்வம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசு நகதாசூம்ச்ச நானுசோசந்தி பண்டிதாஹ. அர்ஜுனா, நீ வந்து பெரிய பிரஜன் மாதிரி, பெரிய ஞானி மாதிரி நீ பேசுற, ஆனா அவனுடைய செயல் வந்து மூர்க்கன் மாதிரியோ இருக்கு. பண்டிதன் வந்து கதாசூனுக்கும் அகதாசூனுக்கும் என்றும் வருந்த மாட்டான். இப்ப யார் கதாசூன், யார் அகதாசூன்? கதாசூன் வந்து யாரு? சென்றவர்கள், சென்றவர்கள் கதாசூன். அகதாசூன் இப்பொழுது உயிருடன் நிற்பவர்கள். இப்ப இவன் என்ன பண்ணா, பித்ருக்கள் அவ சென்றவர்கள், பித்ருக்கள் வந்து கீழே விழுந்துருவாளே, ஆச்சாரியனை நான் கொண்டுடுவேனே, அகதாசூன். இந்த மாதிரி அவன் சொன்ன எல்லாரையுமே ரெண்டு கேட்டகரியில கிருஷ்ணர் கிளாசிஃபை பண்ணி சொல்ற. பாஸ்டையும் ஃபியூச்சரை பத்தியும் இப்ப நம்ம கவலையே படக்கூடாது, ஜஸ்ட் ஆக்ட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் ஆக்டிங். இதுதான் வந்து கிருஷ்ணாஸ் மெசேஜ் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமயத்திற்கான ஒரு மெசேஜ் அவருடைய முதல் கீதோபதேசத்துல இருந்தே நமக்கு கிடைக்கிறது. இவர் மேலும் சொல்ற, நீ யார வந்து கொலை பண்ணிடுவேனோ, கொலை பண்ணிடுவேனோ நீ நினைக்கிறையோ, அவ எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால நீ உன்னால யாரோ ரட்சிக்கப்பட போறா, இல்ல உன்னால யாரோ அழிய போறா அப்படின்னு அந்த ஒரு பிரம்மையில நீ வாழக்கூடாது. என்னால உன்னால எதுவுமே பண்ணிட முடியாது. அவாவாளுடைய கர்மா தான் அவாளுக்கு ஒரு எதை கொடுக்கணுமோ, நல்லதையோ கெட்டதையோ அப்படிப்பட்ட ஒரு பலன் தான் அவளுக்கு அது வந்து கொடுக்கும். உத்தரே தாத்மனாத்மானம், அதாவது ஒருத்தனுடைய உயர்வோ தாழ்வோ அவனுடைய முயற்சியில தான், உயர்வு அவனுடைய முயற்சியில இருக்கு, தாழ்வு வந்து அவனுடைய கர்மா படி அப்படி அமையறது. ஆத்மா ஏவகி ஆத்மனோ பந்துஹோ ஆத்மா ஏவகி ரிபுராத்மனஹ. நீ யாருக்கும் மித்ரன் கிடையாது, உனக்கு யாரும் மித்ரன் கிடையாது. அதே மாதிரி நீ யாருக்கும் சத்ரு கிடையாது, உனக்கு யாரும் சத்ரு கிடையாது. நீ தான் உன் நண்பன், நீயே தான் உன்னுடைய எதிரி. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா. அதனால நான் என்னோட ஆச்சாரியனை கொண்டுடுவேன், பிதாமகரை கொண்டுடுவேன் அப்படின்னு நீ வந்து இப்படி தெரியாம புலம்பின்னு இருக்க கூடாது. அதே சமயம் இந்த மாதிரி யோத்தர்கள் எல்லாரையுமே நான் வந்து, நான் அவளை ஏற்கனவே கொலை பண்ணிட்டேன்,
द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथा न्यानपि योद्धवीरान् मया हता देव ऑलरेडी बीन किल्ड यार द्रोणाचार्यर் भीष्मर் ஜெயத்ரதன் கர்ணன் இப்படிப்பட்ட மகாவீரர்கள் எல்லாருக்குமே நான் வந்து அவளுடைய கர்மாவை பொறுத்து பலதாத்தாவாக இருக்கக்கூடிய நான் ஒரு எக்ஸ்பைரி டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதனால நீ அம்பு போட்டாலும் சரி இல்ல நீ போடாட்டாலும் சரி அவர்கள் மடிவது நிச்சயம் நிமித்த மாத்திரம் பவசவியசாச்சின் அதனால நீ என்ன பண்ணு யூ பி ஒன்லி தி இமீடியட் காஸ் அம்ப போடு அவ்வளவுதான் வேற ஐ எம் ஆல்வேஸ் தி ரூட் காஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோ அது மட்டும் இல்ல அர்ஜுனா நீ வந்து கொன்னுடுவே கொன்னுடுவே நீ சொல்லிட்டு இருக்க ஆனா அது அழிவே இல்லாத ஒரு பொருள்ல நீ வந்து உன்னால கொல்ல முடியுமா இந்த ஆத்மான்றது அதுக்கு அழிவே கிடையாது அது என்ன பண்றது வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி க்ரந்தாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி ஆத்மா வந்து இந்த உடல்ல வாசம் பண்ணிட்டு இருக்கு எப்போ அதுக்கு வந்து எப்படி நமக்கு அழுக்கான சட்டையை நம்ம வந்து போட்டுக்க மாட்டோமோ தூக்கி போட்டுடுவோமோ அதே போல எப்போ இந்த உடலுக்கு இந்த ஆத்மாக்கு இந்த உடல் உபயோகம் அற்றதாக போகிறதோ அப்போ இந்த உடலை தியாகிச்சுட்டு ஒரு புது சரீரத்தை போய் அதை தேடிக்கிறது அதனால அதுக்கு அழிவில்ல அந்த சரீரத்துக்கு உண்டே தவிர அந்த ஆத்மாவுக்கு அழிவில்ல இது இதனுடைய குணாதிசயங்கள்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா அச்சேத்யோயம் அக்லேத்யோஷோஷேவ ச நித்ய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ நெருப்பால இதை எரிக்க முடியாது தண்ணியால இதை ஈரப்படுத்த முடியாது காத்தால இதை காய வைக்க முடியாது இதுக்கு அழிவே கிடையாது நித்தியமாக நிரந்தரமாக சாஸ்வதமாக இந்த பிரம்மாண்டத்துல வசிக்கும் ஒரே பொருள் அது இந்த ஆத்மா மட்டும்தான் அதை உன்னால கொல்ல பண்ண முடியுமா உன்னால மட்டும் இல்ல அதை யாராலையுமே கொல்ல பண்ண முடியாது அப்படின்னு ஒரு 1 hour அவர் நிறைய சொல்லியிருக்கார் 2nd அத்தியாயத்துல இருந்து 18th அத்தியாயம் வரை சொல்றார் அந்த 1 hour கழிச்சு என்ன ஒரு ஃபுல் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஸ்திதோஸ்மிகத சந்தேக கரிஷே வச்சனம் தவா அப்படியே பலசாலியாக ஒரு புது புத்துணர்ச்சியோட திருடகாத்திரமாக அர்ஜுனன் வந்து கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருந்தால் அதெல்லாம் தேரை விட்டு வெளியில குதிச்சு எஸ் கிருஷ்ணா என்னுடைய எல்லா சந்தேகங்களும் இப்ப போயிடுத்து கரிஷ்ய வச்சனம் தவ உன் வாக்கு பிரகாரமே நான் செய்கிறேன் உன் வாக்கு என்னவோ அதே என் செயலாகும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் நல்லா சக்திசாலியாக ஒரு புது மனிதனாக வந்து இப்படி வரலாம் பதில் சொல்றான் விஷாதத்திலிருந்து வீரம் நம்ம வந்து அந்த சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 18th இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இதுல பாக்கலாம் கடைசியாக பகவத்கீதையை வந்து சஞ்சயன் வந்து ராப் அப் பண்றார் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவானீதிர் மதிர் மமா எங்க பரமாத்மான யோகேஸ்வரனான கிருஷ்ணர் இருக்காரோ எங்க பக்கத்துல தனுர்தாரியாக காண்டீவதாரியாக அர்ஜுனன் இருக்கானோ அந்த இடத்தில் தான் ஸ்ரீ அதாவது லக்ஷ்மி ஜெயம் வெற்றி தர்மம் எல்லாம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சஞ்சயன் வந்து பகவத்கீதைய ராப் அப் பண்ணிடுறார் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில இருந்து என்ன டேக்அவேனா அவருடைய முதல் இந்த ஸ்லோகம் மட்டும்தான் அசோச்சியான் அன்ப சோச்சஸ்வம் இனிமே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது எது நடந்ததோ இல்ல எது நடக்க போறதோ அதுக்கு நம்ம கவலைப்படவே கூடாது காரியத்துல செயல்ல நம்மளுடைய ஈடுபாடை மொத்தமா செலுத்தணும் அதுலதான் நம்மளுடைய கவனம் நம்பிக்கை எல்லாம் இருக்கணும் அதே சமயத்துல இப்போ இந்த கொரோனா டைம்ஸ் நம்ம வந்து மனோ தைரியத்தை வளர்த்துக்கணும் பொறுமையை வளர்த்திக்கணும் நிறைய நம்பிக்கை தேவை இந்த மைண்ட் செட் தான் ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் ஒன்லி இஸ் கோயிங் டு வின் தி பேட்டில் அகேன்ஸ்ட் கொரோனா இப்போ பகவத்கீதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வேத வாக்கு பத்தி என்ன சொல்றது அது இன்னைக்கு இந்த சமயத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை நம்ம இப்ப பார்ப்போம் நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ரஹதே கரோமி நமோ வாச்சேன்னா வாக்குக்கு நமஸ்காரம் நமோ வாசஸ்பதேன்னா வாசஸ்பதிக்கு நமஸ்காரம் வாக்குன்பதி வாசஸ்பதிக்கு நமஸ்காரம் எப்படி ஒரு சபையில சபாபதி வந்து நிர்வாகம் பண்றாரோ அதே மாதிரி வாசஸ்பதி வந்து வாக்கை நிர்வாகம் பண்றது ஆதிபத்தியம் பண்றது இப்போ இந்த காலத்துல பாப்புலரா இருக்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் மெசேஜ் போட்டா அட்மின் வந்து ஒபிஷியல் மெசேஜஸ் ஒன்லி ஜோக்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்புறம் அவரே ஒரு ஜோக்கு போடுவார் அந்த மாதிரி வாசஸ்பதி வாக்கு ஆதிபத்தியம் பண்றது அந்த வாக்கோட உரிமையாளர் வந்து சரஸ்வதி நம்மளுடைய வாக்கு ஏன் நல்ல வாக்கா இருக்கணும்னு கேட்டா கல்யாணங்கள் எல்லாம் பெரியவாள்லாம் அந்த தம்பதிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா தீர்காயுஷ்மான் பவ சௌமியா தீர்காயுஷ்மதி பவ சௌமியான்னு ஆசீர்வாதம் பண்றா நல்ல மனசோட வாக்கோட
அப்போ பண்றச்சே எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் உண்டாருது, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கு. அதனாலே வேதம் வந்து வாக்குக்கும் வாச்சஸ்பதிக்கும் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ தப்பான வாக்குனால என்ன ஆகும்னு கேட்டா, தப்பான வாக்கை வந்து அஸ்து தேவதா ஆசீர்வாதம் பண்ணிட்டான்னா அது பூர்த்தி ஆயிடும். தப்பான வாக்கு பூர்த்தி ஆச்சுன்னா கஷ்டம். ஏன்னா கல்யாணங்கள்ல, உபநயனங்கள்ல, பெரிய பூஜைகள்ல, யஜ்யங்கள்லாம் கடைசியா வந்து அங்க இருக்கிற வேத வித்வான்கள்லாம் ஆசீர்வாதம் மந்திரன்னு சொல்லுவா. ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யா சஹபலாஸ்தம் பிரிதி பவந்து மகாந்து அனுகிருஹந்து ததாஸ்து அப்படின்னு ததாஸ்துன்னு அங்க இருக்கிற வேத வித்வான் சொல்லுவார். அதாவது இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய நல்ல வாக்கு வாக்கு வந்து சத்தியமாகட்டும், ததா அஸ்து. அங்க இருக்கிற வேத வித்வான் வந்து அஸ்து தேவத்தையே ஆசீர்வாதம் பண்ண சொல்றா. அதனாலேயே நம்மளுடைய வாக்கு நல்ல வாக்காக இருக்கணும். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனா, தீனால் சுட்டு புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம்னா, அதாவது ஒரு சதஸ்ல வாக்கும் யுத்தத்துல பானமும் ஒன்று. ஏன்னா யுத்தத்துல நம்ம வந்து அந்த பானத்தை விட்டாச்சுன்னா நம்ம திருப்பி வாங்கிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய வாக்கு நம்ம ஒண்ணு விட்டாச்சுன்னா அது திருப்பி வாங்கிக்க முடியாது. அதனாலேயே நம்மளுடைய வாக்கு நல்ல வாக்காகவே இருக்கணும். இப்போ சில பேர் ஒண்ணு சொன்னா அது அப்படியே நடந்துடும். மனசேக்கம் வச்சசியக்கம் கர்மன்யக்கம் மகாத்மனா, மனசேக்கம் வச்சசியக்கம் கர்மன்யக்கம் துராத்மனா. எவருக்கு மனசு வாக்கு செயல் ஒன்றா இருக்கோ அவா மகாத்மா, இல்லையோ அவ துராத்மா. இப்போ ருத்ரத்துல வந்து ருத்ரம் சமக்கம்லாம் நம்ம வந்து பரமேஸ்வரனை வந்து நம்ம வேண்டிக்கிறோம். சமக்கத்துல வந்து சமய சமயம்னு சொல்றோம், எனக்கு இது கூடு அது கூடு, வீடு கூடு, பணம் கொடு, நிலம் கொடு, சாப்பாடு கூட கேட்டுட்டே இருக்கோம். சமக்கத்துல கடைசியா வர முக்கியமான மந்திரங்கள்ல எனக்கு நல்ல மனசு கொடு, நிறைய யஜ்யங்கள் பண்றதுக்கு அந்த சக்தியை கொடு, நல்ல கண்ணு கொடு, காது கொடு, நல்ல வாக்கு கொடு, வாக் யஜ்யேன கல்பதாம் அப்படின்னு அந்த 10வது அனுவாக்கத்துல நம்ம வந்து பரமேஸ்வரன்ட்ட கேட்கிறோம். நல்ல வாக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. யஜ்யங்கள் பண்றோம், நிறைய பூஜைகள் பண்ணலாம். இந்த சமக்கத்தை கேட்டாலே, பாரணம் பண்ணாலே நமக்கு நல்ல வாக்கு கிடைக்கும். அதனால இப்ப நம்ம வந்து இந்த 10வது அன்வாக்கத்தை சிரவணம் பண்ணுவோம். கர்ப்பாஷ்டமே வத்சாஷ்டமே த்ரயவிஷ்டமே த்ரைவீச்சமே தித்யவாச்சமே தித்யௌஹீச்சமே பஞ்சாவிஷ்டமே பஞ்சாவீச்சமே த்ரிவத்சஷ்டமே த்ரிவத்சாச்சமே துர்யவாச்சமே துர்யௌஹீச்சமே பஷ்டவாச்சமே பஷ்டௌஹீச்சம உக்ஷாச்சமே வஷாச்சம ரஷஷ்டமே வேஹச்சமே நட்வாஞ்சமே தேனுஷ்டம ஆயுர்யஜ்ஞேன கல்பதாம் பிராணோ யஜ்ஞேன கல்பதாம் அபானோ யஜ்ஞேன கல்பதாம் வியானோ யஜ்ஞேன கல்பதாம் சக்ஷுர் யஜ்ஞேன கல்பதாம் விஸ்ரோத்ரம் யஜ்ஞேன கல்பதாம் மனோ யஜ்ஞேன கல்பதாம் வாக் யஜ்ஞேன கல்பதாம் ஆத்மா யஜ்ஞேன கல்பதாம் யஜ்ஞோ யஜ்ஞேன கல்பதாம் ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே பஞ்சசமே சப்தசமே நவசம ஏகாதசசமே த்ரயோதசசமே பஞ்சதசசமே சப்ததசசமே நவதசசம ஏகவிகும்சதிஷ்டமே த்ரயோவிகும்சதிஷ்டமே பஞ்சவிகும்சதிஷ்டமே சப்தவிகும்சதிஷ்டமே நவவிகும்சதிஷ்டமே ஏகத்ரிகும்சச்சமே த்ரயஸ்த்ரிகும்சச்சமே சதஸ்ரஷ்டமே ஷ்டௌசமே த்வாதசசமே ஷோடசசமே விகும்சதிஷ்டமே சதுர்விகும்சதிஷ்டமே ஷ்டாவிகும்சதிஷ்டமே த்வாத்ரிகும்சச்சமே ஷத்ரிகும்சச்சமே சத்வாரிகும்சச்சமே சதுஷ்சத்வாரிகும்சச்சமே ஷ்டாச்சத்வாரிகும்சச்சமே வாஜஸ்ச ப்ரசவஶ்சாபிஜஸ்ச க்ரதுஶ்ச சுபஶ்ச மூர்த்தா ச த்யஷ்ணியஶ்சாந்த்யாயனஶ்சாந்த்யஶ்ச பௌவனஶ்ச புவனஶ்சாதிபதிஶ்ச ஓம் இடா தேவோர்மனுர்யஜ்ஞேர்ப்ரஹஸ்பதிருக்தா மதானி சகும்சி ஷத்விஸ்வே தேவாஸ்ஸு உக்தவாச்சஃ பிருத்திவி மாதர் மாமாஹிகும்சீர் மதுமனிஷ்யே மதுசனிஷ்யே மதுவக்ஷ்யாமி மதுவதிஷ்யாமி மதுமதீன் தேவேப்யோ வாசமுத்யா சகும்சு சுஷேன்யாம் மனுஷ்யேபிஸ்தம்மா தேவா அவந்து சோபாயை பிதரோனு மதந்தோ. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. அப்படின்னு நம்ம பரமேஸ்வரன்ட்ட நல்ல வாக்கு கேட்டிருக்கோம். நல்ல வாக்கு இருக்கிறது முக்கியம். இப்படி நல்ல வாக்கு இருந்தா எனக்கு என்னன்னு பார்த்தோம்னா, வியாச பிரம்மசூத்திர பாஷத்துல எழுதியிருக்கார் பிரதீகம். அதாவது இந்த உலகமே ஒரு பிரதிபிம்பம், எவ்ரிதிங் இஸ் ரிஃப்ளெக்ஷன். அதாவது நம்ம கொடுக்குற நல்ல வாக்கு நமக்கே திருப்பி கிடைக்கும். இப்போ நம்ம ஓகே, நான் இனிமே நடந்து நல்ல வாக்கே சொல்றேன். ஆனா பத்ரரி நீதி சதகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல வாக்கு வந்து பர்சனல் விஷயங்களுக்கு மட்டும் இருக்காம, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வைக்காம, பப்ளிக்கு நீ நல்ல வாக்கு வச்சுக்கணும். அதாவது சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், யாருக்கும் உடம்புக்கு வர வேண்டாம், உடம்புக்கு வந்தவெல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொன்னா நீ குறைஞ்சா போயிட. இதுல எதுக்கு நீ தரித்திரத்தை காட்டணும்? பச்சனேக்கா தரித்திரத்தா நல்லா அள்ளி விட வேண்டியதுதானே. அதாவது இந்த பப்ளிக்காக நல்ல வாக்கு வச்சுருக்கா, நல்ல வாக்கு கொடுத்தா அது காசா பணமா? பச்சனேக்கா தரித்திரத்தான்னு பர்த்ரரி கெஞ்சார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயங்களையும், நல்ல நம்பிக்கை வாழ்ற விஷயங்களை மட்டுமே பிரபலப்படுத்துவோம். ஹர ஹர் நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ.
Thank you. Thank you all. First of all, நீங்க ரெண்டு பேரும் பேசின பியூட்டிஃபுல் தமிழ்ல என்னால பேசவே முடியாது. பட் ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ போத் ஃபார் சச் அ பியூட்டிஃபுல் செஷன். ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் தட் வீவ் ஹேட். ஐ எம் ஜஸ்ட் சிம்பிளி அமேஸ்ட் ஆக்சுவலி அட் யுவர் கிளாரிட்டி ஆஃப் தாட், கன்விக்ஷன், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளோ இது. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் வாட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் வாஸ் நீங்க எப்படி அதை current situation ki the how you linked it, and I think that's stop worrying, start acting. So many beautiful simple philosophies that our texts are loaded with, but ninga ad evlo alaga you have you know in these 15 minutes just packed us with so many day to day examples. Really I would love to invite you for a more formal longer session, and it would be my honor. And I want to give a shout out to my friend Sapna, my little young colleague Sapna, who identified and brought me to, you know, to your notice, and to her, it's really an honor for us to have curated this session. Thank you so much to both of you, and wishing you both a very, very successful future ahead. Thank you so much. Have a good evening, everyone. Tomorrow we have Niveda Harish, who's going to be doing Nama Sankirtanam. Thank you. See you all tomorrow.